வெல்கம் டு ஷாய்கனிஷ் மீடியா. இன்னைக்கு நம்ம சேனல்ல அச்சுமுறுக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஈஸியா பண்ணிரலாங்க. எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க, எப்படி அழகா ஒரு முறுக்கு கூட வேஸ்ட் ஆகாம எப்படி சூப்பரா பண்ணலாம்ங்கறத நம்ம வீடியோல பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் 3 கப் பச்சரிசி மாவு, 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப் சுகர் ஒயிட் சுகர், ஒரு முட்டை, ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் பச்சரிசி மாவும் 1 ஸ்பூன் எள்ளும் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 கப் மைதா மாவு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் பொடிக்காமல் தான் சேர்க்குறேன், 1/2 கப் சுகர். இந்த ஒரு முட்டையை இப்போ இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிருக்கேன். இப்போ இதில் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிருக்கேன், ஒரு பிஞ்சு போல் சால்ட் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கையால் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் சுகர் அதனால தான் நான் பொடிச்சு போடலை. சுகர் நம்ம வந்து கரையக்கூடிய நேரத்தில் மாவு கொஞ்சம் ஊறும். இதுக்குன்னு தனியாக ஊற வைக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி தண்ணியாக கலக்கி வச்சுக்கோங்க. சூடு பண்ணும் போதே இந்த அச்சை உள்ள போட்டுக்குங்க. இது நான்ஸ்டிக் அச்சு வச்சு நான் செய்கிறேன். இப்போ இதில் முக்கிக்கலாம். முக்கும்போது தான் நம்ம நல்லா கவனமாக முக்கணும். பூ ஃபுல்லாக முங்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் அசைக்கவே வேண்டாம். 1 செகண்ட் இருந்தால் அதுவே தானாக நழுவி போயிடும். அடுத்ததான் நம்ம அச்சு வந்து உள்ள எண்ணெய்க்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். 1 10 செகண்டு உள்ளே இருந்தால் போதும். இப்போ அடுத்ததான் மாவு முக்கிக்கலாம். எனக்கு பெரிய பாத்திரமாக இருக்கிறதுனால நான் 3 முறுக்குக்கிட்ட போடலாம். நான்ஸ்டிக் அச்சுனால டக் டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். 1 10 செகண்ட் உள்ளே இருந்தால் போதுங்க நான்ஸ்டிக் அச்சுனா. வாங்கின உடனேயே நம்ம பழக்கணும்னு தேவையில்லை, டக்குன்னு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ அழகாக வருது பாருங்க. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஒரே நேரத்துலேயே நான்ஸ்டிக் அச்சுனா 4-5 ஜனம் கூட டக் டக் டக்குன்னு பண்ணிடலாம். ஏன்னா அச்சு முறுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த செகண்டில் நம்ம 4 முறுக்கு போட்டுக்கலாம். ஃபுல்லாக முக்கக்கூடாது. இந்த பாருங்க, அப்பந்தான் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்த உடனே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாற்றி போட்டு எடுங்க, அப்போ தான் எண்ணெய் நல்லா வடிஞ்சு வரும். எனக்கு வந்து எண்ணெய் சட்டி நல்லா பெருசுனால 5-6 முறுக்கு கூட போடலாம். இது நான்ஸ்டிக் அச்சுனால 10 செகண்ட் உள்ளே இருந்தால் போதும், டக்கு டக்குன்னு அடுத்த அச்சு முறுக்கு போட்டுடலாம். இந்த மாதிரி நான் இப்போ எல்லா முறுக்கியும் சுட்டுட்டு காணிக்கிறேன். ஒவ்வொரு முறுக்கு சுட்டதுக்கப்புறமும் இந்த அச்சை வந்து எண்ணெயில் இப்படி போட்டு வைக்கணும். 10 செகண்ட் போட்டுட்டு வச்சிங்கன்னா தான் முறுக்கு சுடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா முறுக்கும் லைட்டாக இப்படி செவந்து வந்த உடனே இப்படி எடுத்து வெளியே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு எடுக்கும் போது வேகாத மாதிரி தான் இருக்கும். 1 10 செகண்ட் ஆனவுடனே நல்ல மொறுமொறுன்னு இருக்குங்க. சூப்பராக அட்டகாசமாக நம்மளுடைய அச்சு முறுக்கு ஃபுல்லாக நம்ம சுட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக ஷேப் கொஞ்சம் கூட மாறல பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்கு. நான்ஸ்டிக் அச்சில் பண்ணனால ஒரு கடைசியாக உள்ள மாவு மட்டும்
ஒரு ரெண்டு மூணு முறுக்கு மட்டும் தாங்க வேஸ்டா போச்சு. மத்தபடி எல்லா முறுக்குமே சூப்பரா வந்திருக்கு. அந்த 3 கப் பச்சரிசி மாவு 1/2 கப் மைதா மாவுக்கு 75 முறுக்கு வந்திருக்குதுங்க. நல்ல கனிசமும் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு. நல்ல நம்ம மைதா மாவு நம்ம சேர்த்து பண்ணிருக்கனால கிறிஸ்பியா நல்ல மொறுமொறுன்னு நல்ல அழகா இருக்கு. இது கூட நம்ம வந்து தேங்காய் பால் ஊட்டு செய்யலாம் தண்ணிக்கு பதிலா, இல்லனா மைதா மாவுல மட்டும் பண்ணலாம், பச்சரிசி மாவுல மட்டும் தனியா பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பச்சரிசி மாவும் மைதா மாவும் தண்ணியும் சேர்த்து mix பண்ணி பண்ணி காஞ்சிருக்கேன். சூப்பரா வந்திருக்குங்க. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தீபாவளி வருது, ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை, see you, take care. இவ்வளவு ஒரு மனுஷன் தான்.